மனித இனத்துக்கு சவாலாக இருந்து வரும் கொரோனா வைரஸ் பலரின் உயிரை பறித்து வருகிறது. கொரோனா பாதிப்புக்கு பின் குணமடைந்த பலர் அதற்கு பிறகு உடலில் அடுத்த கட்ட உபாதைகளுக்கு ஆளாகி வருவதும் தொடர்கதையாகி வருகிறது. இதில் முக்கியமாக உடலில் ஏற்பட்ட வைரஸ் தாக்கம் காரணமாக வெள்ளை மற்றும் சிவப்பணுக்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளும் போது இரத்தம் உறைந்து இருதயம் மற்றும் மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுத்துகிறது. இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற அதீத பிரச்சினைக்கு ஒரு சிலர் ஆட்படுவதுண்டு என்கிறார் அவசர சிகிச்சை பிரிவு நிபுணர் நிவேதா. கோயில் இன்ஃபெக்ஷன் அப்போ இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து ரத்தத்தோட ஓட்டம் வந்து திக்காகுது. ஏன் திக்காகுதுன்னா ரத்தத்துக்குள்ளே இருக்க அணுக்கள் பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஒன்றுக்கு ஒன்றும் ஒட்டிக்கும் சரிங்களா. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா இந்த கோவிட் வைரஸ் அதெல்லாமே உண்டாக்குது. ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம பிளட் தின்னர்ஸ் எடுக்கிறோம். இதுபோன்ற பிரச்சனை காரணமாக 45 வயதுக்கு மேற்பட்ட பலர் மருத்துவமனையை நாடும் போது இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுவதை மருத்துவத்துறை உறுதி செய்துள்ளது. இரத்த ஓட்டம் மெலிதான தன்மையை இழந்து தடிமனான தன்மையாக மாறிவிடுகிறது. மேலும் இரத்தத்தில் உள்ள தட்டணுக்களின் எண்ணிக்கையும் குறைந்து விடுகிறது. ஸோ அந்த பிளட் தின்னர்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்னா இதுக்கு வேறு பெனிஃபிட்ஸுமே உண்டு. என்ன பண்ணுன்னா அந்த உடம்புல இருக்க அந்த கிருமியோட பாதிப்பும் கம்மி பண்ணும். ஸோ வந்து பேஷண்ட் வென்டிலேட்டர் வரைக்கும் போகாமல் இருக்கிறதுக்குமே இந்த பிளட் தின்னர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் தேவைப்படாது. ஸோ வயது அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, இருதய நோய் இருக்குது, பிபி, சுகர் இந்த மாதிரி வியாதி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதே இந்த மாதிரி பிளட் தின்னர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ 10 டேஸ்க்கு மேலே 14 டேஸ் மேலே கூட பேஷண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்து, இல்லைனா ஸ்ட்ரோக்னா பக்கவாதம், இல்லைனா ஹார்ட் ப்ராப்ளம், இருதய நோய் இந்த மாதிரியெல்லாம் ஹார்ட் அட்டாக்கோடலாம் வருவாங்க. ஸோ அப்போது அட்மிட் ஆகும் போதுலேருந்தே இந்த மாத்திரை எடுக்க ஆரம்பித்தோன்னா இதோட பாதிப்பு வந்து கம்மி ஆகுது. இந்த ஸ்ட்ரோக்கோட பாதிப்பு, இந்த ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு எல்லாமே இது கம்மி பண்ணுது. இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு உள்ள நிலையில் கொரோனாவின் பிந்தைய பாதிப்புகளை உணராமல் இருப்பது ஒருபோதும் நல்லதல்ல என்கிறார் மருத்துவர் நிவேதா. உடலில் வைரஸ் பாதிக்கப்பட்ட போதும் பாதிப்புக்கு பின்னாலும் இரத்த அழுத்தம், இருதய பிரச்சனை, நீரிழிவு உள்ளிட்டவற்றுக்கு மருத்துவர் பரிந்துரை பேரில் ஆஸ்பிரின், விப்ரின், டபிகட்ரன் போன்ற ஊசி மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனால் உடலில் எதிர்ப்புத்தன்மை அதிகரித்து சுவாச பிரச்சனை, இரத்தம் கடினமடைவது உள்ளிட்டவற்றில் இருந்து விடுபடலாம் என்கின்றனர் மருத்துவர்கள். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேம்குமாருடன் செய்தியாளர் வினோத்குமார்.